வந்து செக் எண்ணெய் தேங்காய் வாசனை அதிகமாக கொடுக்கணும். இப்போ தேங்காய் நான் வச்சா அழுகணும், அழுகணும் அந்த வாசனை கொடுக்கணும். அதுதான் பியூர் எண்ணெய், சல்ஃபர் ஃப்ரீ, சர்டிஃபைட். ஸோ தேவை இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக தேவை இருக்கவங்கல்ல வேணும், கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. கருப்பட்டி வாசனையோட இதில் கருப்பட்டி தான் யூஸ் பண்ணுறோம். இதுலேயும் வேறு எந்த எசென்ஷியல் ஆயிலோ சல்ஃபரோ எதுவுமே யூஸ் பண்ணல, எல்லாமே சர்டிஃபைடு தான், ஒன்லி சர்டிஃபைட். இதெல்லாம் கொண்டு வரணும் நெக்ஸ்ட் டைம். இல்லை நான் கண்டிப்பாக நான் கொண்டு வரணும். அதே மாதிரி கடலெண்ணையும் அதே மாதிரி. கடலை வாசனை ஸோ பியூர் மரச்சக்கி எண்ணெய். பியூர் ஆயில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். செம எக்ஸலண்ட்டான ஒரு ரிவ்யூ வந்து எப்போவுமே உங்களுக்கு சிப்பா ஹர்ப்ஸ்க்கு உண்டு. நான் சொல்லணுன்ற தேவையே கிடையாது, சூப்பராக இருக்கும், சூப்பர் டூப்பராக இருக்கும். சோப்பு, ஷாம்பு, டூத் பவுடர், அடுத்தது இது அந்த பட்டரு, எக்ஸ்ட்ராடனரி. அதெல்லாம் ரிவ்யூக்கு இதான் சொன்னாங்களே, சோப்பு, சோப்பு, ஷாம்பு, அந்த இப்போ ஃபேஸ் பேக்கு அதுவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ரிவ்யூலாம் தேவையில்லை, மாசானா ஆட்டோமேட்டிக்காக அது போய்கிட்டே இருக்கும். அது சொன்ன மாதிரி அந்த பீட் பண்ணணும், ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த வெண்ணெய் வரும், அது எவ்வளோ கை வலிக்கும். ஆனால் பண்ணி கொடுக்குறாங்க அத்தனை பேருக்குமே, அதை வலிக்கும். ஏன் நீங்கள் அந்த இது பிளண்டர் போடணும்? இல்லை அதுதான் நான் அது அது இந்த ரிசல்ட் கொடுக்காது, ஹீட் ப்ராசஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம கையில் பீட் பண்ணும்பொழுது நீங்கள் பிளண்டர் யூஸ் பண்ணோம்னா அது ஹீட் ப்ராசஸில் மாறிடும். உங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கையில் அது யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது 100% ரிசல்ட் கொடுக்கும். சூப்பர், எக்ஸலண்ட், அண்ட் தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு நியூ லான்ச்சிங்கில் செக் எண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அதோட ரேட்டு கேட்டுக்கோங்க. சல் என்ன சொன்னீங்க? சல்ஃபர் ஃப்ரீ. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, எசென்ஷியல் ஆயில் கிடையாது, அதுக்குள்ளே கிடையாது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்.